ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஜாப் சமையல். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அலுவலக உதவியாளர் பணிக்கு வந்து காலி பணிகள் வந்து வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, mayiladuthurai.nic.in வெப்சைட் அட்ரஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதெல்லாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அதுக்கு கீழே அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் வந்து காட்டியிருப்பாங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து December 7, லாஸ்ட் டேட் வந்து December 22. ஸோ இதுக்குள்ளார அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ அப்படி இல்லைனா நேரிலோ எடுத்துகிட்டு போய், அதாவது நேரில் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். ஸோ அட்ரஸ் பார்த்திங்கன்னா இந்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர், ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் நேரில் போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வசதியாக இருக்கோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்ளிகேஷனை பொறுத்தவரையும் நீங்கள் தான் வந்து ரெடி பண்ணணும், சரிங்களா? நிறைய ஒய் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. என்னென்ன விவரங்கள் வந்து டைப் பண்ணிங்களோ அதுக்கு நேராக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து December 22க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ அப்ளிகேஷன் வந்து எப்படி டைப் பண்ணணும், அதுக்கடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும், அது எல்லாமே வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கான ஏஜ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை அதுக்கடுத்து யார் விண்ணப்பிக்கலாம், அதை பற்றின விவரத்தை அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபைலில் வியூவில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இதில் அதை பற்றின விவரங்கள் எல்லாமே வந்து காட்டியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ முதல்ல இதுக்கான ஏஜ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கடுத்து இதுக்கு வந்து யார் விண்ணப்பிக்கலாம், அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து எப்படி ரெடி பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும், அதை வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த அறிவிப்பை வந்து யார் வெளியிட்டிருக்காங்கன்னா இந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், மயிலாடுதுறை மாவட்ட வருவாய் அலகில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலியாக உள்ள 12 அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்கள் கீழ்கண்ட இனச்சுழற்சி முறையில் நிரப்பப்பட உள்ளது. மொத்தம் வந்து 12 ஒய்ஏ வேக்கன்சி வந்து இருக்குது. இதை ஃபுல்லாக பார்த்துட்டு இதுக்கு விருப்பமாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ என்ன வகுப்பு, என்ன கம்யூனிட்டி, அதுக்கடுத்து முன்னுரிமையா முன்னுரிமை அற்றவரா, பிரியாரிட்டியா நான் பிரியாரிட்டியா, அதுக்கடுத்து வந்து இதுக்கு வந்து யார் விண்ணப்பிக்கலாம், இந்த பொதுவில் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம், பொது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த மகளிர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? அதுக்கடுத்து அவங்க வந்து விதவையா, முன்னாள் இராணுவத்தினரா, மாற்றுத்திறனாளியா, அதை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த டேபிளர் ஃபார்மில் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அவங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அதுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அது எல்லாமே காட்டியிருக்காங்க. அதுக்கு யார் விண்ணப்பிக்கலாம், அதுக்கடுத்து அவங்க வந்து முன்னுரிமை உள்ளவரா முன்னுரிமை அட்டவரா, அது எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான வயது என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதை வந்து காட்டியிருக்காங்க பாருங்கள். இப்பணியிடத்திற்கு கல்வி தொகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணுறப்ப நீங்கள் 10th மார்க்ஷீட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கணும், சரிங்களா? இதுக்கு வந்து 8th பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட 10th மார்க்ஷீட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும், ஜெராக்ஸ் காப்பி தான் எல்லாமே, சரிங்களா? அதுக்கடுத்து 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இப்பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள். ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணோன்னா, சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் அதிகபட்ச வயது வந்து காட்டியிருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 17லேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்து எம்பிசி பிசி பிசி முஸ்லீம்ஸ் டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 18லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதர வகுப்பினர் ஓசி கேட்டகரிக்கு 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 32 வயதும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்களது சுய விவரம், அதாவது ஒரு நீங்களே அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஒரு ஏ4 ஷீட்டில் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய அப்பா பேர் என்ன, அதுக்கடுத்து வயது என்ன, இனப்பிரிவு என்ன, கல்வி தொகுதி என்ன, மதம் உங்களுடைய ரிலீஜன் என்ன, அதுக்கடுத்து வேலை முன் அனுபவம் என்ன, அதுக்கடுத்து முன்னுரிமை எந்த ப்ரிஃபரன்ஸில் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விவரத்தையும் வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே டிக்ளரேஷன் உறுதிமொழி மாதிரி ஒன்று டைப் பண்ணிடுங்க, ஒரு 2 லைன், சரிங்களா? அதாவது நான் கொடுத்துருக்கிற விவரங்கள் எல்லாமே உண்மையானது தான், சரியானது தான், அந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய இடம் நாள், ஸோ பிளேஸ் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக விண்ணப்பதாரரின் கையொப்பம், அதை வந்து அதுக்கு கீழே உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பண்ணிடுங்க, சரிங்களா? இந்த ஃபார்மேட்டில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. என்னென்ன விவரங்கள் வந்து டைப் பண்ணிங்களோ அதுக்கு நேராக அதுக்கு சரியான விவரத்தை வந்து நீங்கள் கையில் வந்து எழுதிடுங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும், அதை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கல்வி தகுதி சான்று அப்படின்னு காட்டியிருக்காங்க, உங்களுடைய 10th மார்க்ஷீட், அதுக்கடுத்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அதையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் சரிங்களா. இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணி மயிலாடுதுறை கலெக்டர் ஆஃபீஸுக்கு நீங்கள் டிசம்பர் 22 சென்ட் பண்ணிடணும் சரிங்களா. அதுக்கு வந்து மாலை 5:45 அதுக்குன்னு டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளார நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அதுக்கடுத்து இன்னொரு விவரத்தை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், விண்ணப்பதாரரின் சுய விலாசம் எழுதப்பட்ட ரூபாய் 25 முத்திரை விலை ஒட்டப்பட்ட 25×10 cm அளவுள்ள உறை ஆகியவற்றுடன் விண்ணப்பத்தினை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ, அதாவது இந்த காக்கி கலர் போஸ்டல் கவர் இருக்குங்க இல்லையா, அது வந்து வாங்கிக்கோங்க, அது 2 ரூபாவோ 3 ரூபாவோ தான், அதை வந்து கடையில் வந்து அந்த காக்கி கலர் போஸ்டல் கவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, அந்த கவர் மேலே 25 ரூபா போஸ்டல் ஸ்டாம்பை வந்து ஓட்டிடுங்க சரிங்களா. ஓட்டிட்டு அந்த கவர் மேலே 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதில் உங்களுடைய வீட்டு அட்ரெஸை கரெக்டாக எழுதுங்க சரிங்களா. ஸோ இந்த கவரை அப்படியே அப்ளிகேஷன் கவருக்குள்ளே போட்டு இதை வந்து நீங்கள் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸுக்கு 22 சென்ட் பண்ணிடணும் சரிங்களா. அந்த காகி கலர் போஸ்டல் கவரை வந்து எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து செலெக்ஷன் லெட்டர் ரிட்டன் இந்த கவர் மூலிமா சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா. நீங்கள் இந்த காக்கி கலர் கவர் வந்து இந்த அப்ளிகேஷனில் போட்டு சென்ட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த காக்கி கலரில் அந்த செலெக்ஷன் லெட்டரை உங்கள் வீட்டுக்கு அட்ரஸுக்கு வந்து ரிட்டர்ன் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து கேட்குறாங்க சரிங்களா. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கிடைக்கத்தக்க வகையில் அனுப்பி வைத்திட வேண்டும் சரிங்களா. கரெக்டாக அவங்க சொன்ன அட்ரஸுக்குள்ளார ஆட்சித்தலைவருக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து போய் ரீச் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதற்கு பின்னர் கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க சொன்ன தேதிக்கு மேலே அப்ளிகேஷன் வந்து போய் ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசின் அடிப்படை பணியாளர் பணியமைப்பு விதிகளின்படி தகுதியான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரா லதா இயாப்பா இந்திய ஆட்சி பணி அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் கூட இந்த 10th மார்க்ஷீட் அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதில் வந்து யார் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ஒரு வேலை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் சீனியாரிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அதையும் வந்து பார்ப்பாங்க. ஸோ யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, யாருக்கு வந்து சீனியாரிட்டி அதிகமாக இருக்குது, அவங்க வந்து முன்னுரிமை ப்ரிஃபரன்ஸ் உள்ளவங்களா இருக்கிறவங்களா இல்லாதவங்களா அது எல்லாமே பார்ப்பாங்க. இதை பொறுத்து தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. யார் வந்து அதில் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கவர் வந்து சென்ட் பண்ணுங்க இல்லையா, அந்த செல்ஃப் என்வலப் கவர், அந்த கவர் மூலிமா ரிட்டர்ன் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து செலெக்ஷன் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அதில் வந்து உங்களுடைய தேதி எல்லாமே வந்து காட்டியிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் அந்த தேதிக்கு அவங்க சொன்ன அட்ரஸுக்கு போயிட்டு ரீச் ஆகணும். ஸோ அந்த அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.